الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى {الف لام راه تلك آيات الكتاب والذي أنزل إليك من ربك الحق ولكن أكثر الناس لا يؤمنون} الله الذي رفع السماوات بغير عمد ترونها ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون إذا سورة راد قرآن الترتيب له قدمون هذه سورة مدنية இது மதியனாவில் இறங்கின சூரா இதில் நாற்பத்தி மூன்று ஆயத்துக்கள் இருக்குது அல்லாஹு தால சொலான் அலிஃபுல மீம்ரா முக்கத்தாத் துண்டித்து துண்டித்து ஓதக்கூடிய உடைச்சி உடைச்சு ஓதக்கூடிய எழுத்துக்கள் உள்ள ஆயத்துக்கள் இது குரானில் பதினாலு இடங்களில் வந்திருக்குது இதில் விரிவான தப்சி சூரா பக்ராவுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு அ தில்கயாத்துல் கிதாப் இந்த ஆயத்துக்கள் இருக்கிறதே இது பரிசுத்தமான குரானுடைய ஆயத்துக்கள் ஆகும் வல்லதி ஹக் உங்களுக்கு உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆயத்துக்கள் இருக்கிறதே குரான் மற்ற வகை இது அனைத்தும் ஹக்கானவையாகும் அவை அனைத்தும் உண்மையானவைகள் வலாக்கின் சிலா யு மினோன் என்றாலும் அதிகமான மக்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாத்தின் சொல்லுகிறான் அதிகமான மக்கள் நீங்கள் எவ்வளோதான் ஆசை வச்சாலும் யூசுஃப்லே இந்த ஆயத்து வந்துருக்குது அதிகமான மக்கள் நீங்கள் எவ்வளோதான் பேராசை வச்சாலும் எவ்வளோதான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் எவ்வளோதான் தெளிவுபடுத்தினாலும் எவ்வளோதான் குரானுடைய அத்தாட்சியர் அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ராத் இடி அப்பாய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இதில் சொல்லப்படுது என்பதனால சூரத் ராத் என்றதுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு வானங்களை எந்த தூண்களும் இல்லாமல் நீங்கள் பார்க்கின்றீர்களே இந்த வானத்தை எந்த தூணும் இல்லாமல் அல்லாஹு தலா படைத்திருக்கின்றான் இதல்லாவுடைய மகத்துவமிக்க குதிரத் அல்லாஹுடைய மகத்துவமிக்க சக்தியை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் அவன் தன்னுடைய கட்டளையினால தன்னுடைய அனுமதியின் பிரகாரம் வானங்களை எந்த தூணும் இல்லாமல் அல்ல படைத்து அதை வசப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்போ எந்த தூணும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை கீழே விழாமல் தன்னுடைய ஆதிக்கத்தில் அல்லாத வைத்து கொண்டிருக்கின்றான் இதே மாதிரி அதை உயர்த்தியும் வைத்திருக்கின்றான் பூமியோட சேராமல் அல்லாஹல்லாவது உயர்த்தி வைத்திருக்கின்றான் அது எவ்வளோ உயரம் என்பதை சொல்ல முடியாது இந்த வானம் இருக்குது இது குப்பா மாதிரி ஒரு மொகடு மாதிரி அப்படியே சுத்தி இருக்குது பூமியை சுத்தி பூமி தண்ணீர் காற்று எதெல்லாம் இருக்கோ அதை சூழ்ந்து அப்படியே வானமும் சூழ்ந்து இருக்குது எல்லா பக்கம் பூமி எந்த எல்லாம் இருக்கு பூமி உருண்டையானது வானமும் அப்படியே உருண்டும் அப்படியே இருக்குது எல்லா பக்கமும் சமனான முறையில அது பூமியை விட்டு தூரமா இருக்குது அப்ப ஹதீஸ்ல வருது ஒவ்வொரு பக்கமும் வானம் பூமியை விட்டு ஐநூறு வருஷம் தூரமா இருக்குது ஐநூறு வருஷம் ஒளியாண்டா அல்லது ஐநூறு வருஷம் நடக்கிற தூரமா ஐநூறு வருஷம் பிரியாண வந்திருக்குது அது யாருடைய பிரியான தூரம் எங்களோட பிரியாண அல்லது ஒட்டகங்கள் குதிரைகள் நடக்கிற தூரமா அல்லது வேறு வாகனங்களை போகிறதால ரோக்கட்டா அல்லது ஒலி ஆண்டுகளாக என்பது எல்லாவுக்கு தந்தரையும் அப்படி சொன்னாலும் சொன்னாங்க ஐநூறு வருஷம் தூரம்னு சொன்னாங்க அடுத்தது முதல் வாகனத்திலிருந்து இரண்டாவது வானம் வரைக்கும் அது ஐநூறு வருஷம் தூரம் இப்போ முதல் வானத்தை சுற்றி அப்படி ரெண்டாவது வானம் இருக்குது ஐநூறு வருஷம் தூரத்தில் அடுத்து ரெண்டாம் வானத்திலிருந்து மூணாவது வானம் அது ஐநூறு வருஷம் தூரத்தில் இருக்குது அதே மாதிரி நாலாம் வானம் ஐந்தாம் வானம் ஒவ்வொரு வானத்துக்கு நடுவில் ஐநூறு வருஷ தூரம் ஒன்று இருக்குது அடுத்து ஒவ்வொரு வானத்துடைய சைஸ் ஒவ்வொரு வானத்துடைய தடிமன் இருக்குது சைஸ் அது ஐநூறு வருஷம் இருக்கக்கூடிய தூரம் அந்தளவுக்கு ஒவ்வொரு வானமும் பெருசி ஒவ்வொரு வானத்துடைய இன்னொரு வானம் ஐநூறு வருஷ தூரத்தில் இருக்குது இப்படியே மூமா பை நஹூ குரு சிலா க ஹல் காத்தின் முல் காத்திம்பி அருதின் ஃபலாத்தின் நபி சல்லா அலி இஸ்லாமன் சொன்னாங்க ஏழு வானங்களும் முதலாவது முதல் வானத்துக்கு முன்னாடி இந்த ஏழு பூமியை வைத்தால் பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு மோதிரத்தை அல்ல ஒரு வளையத்தை வச்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஏழு பூமியை முதல் வானத்தையும் தூக்கி ரெண்டாவது வானத்தில் வைத்தால் பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வட்டை வளையம் அல்லது ஒரு மோதிரத்தை வைத்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு வானமும் அடுத்த வானத்துக்கு முன்னாடி சிரிசி ஒவ்வொரு வானம் அடுத்த வானம் வர வர பெருசாகி கொண்டே போகுது இப்படி ஏழு வானங்களையும் தூக்கி அதில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள் பூமி எல்லாத்தையும் கொண்டு போய் அருஷ் குருசியில் வச்சா க ஹல்கத்தின் மூலம் காற்றின் பியார்லின் ஃபலாத் மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வலயத்தை வச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ரிங் கொண்ட வச்ச மாதிரி இருக்கும்

அன்ன போதமாபாய் நல்லா இல்லலார் ஹம்சின் முதல் வனத்தில் அந்த பூமிக்கு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷங்கள் தூரம் ஆனால் பூமி வரைக்கும் ஐம்பதாயிரம் வருஷத்துடைய தூரம் இருக்குது வ மாபாய் மசீரத்து ஹம்சின் அந்த அருஷுடைய ஒரு தொங்கல் இருந்து அடுத்த தொங்கல் வரைக்கும் ஐம்பதாயிரம் வருஷம் நடக்கிற தூரம் ஐம்பதாயிரம் மாசத்துல தூரமாக இருக்கும் அப்போ வான இருந்து பூமி வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு அருஷுடைய ஒரு இருந்து இன்னொரு ஓரத்துங்கு ஒரு ஒருத்தங்களுக்கு உள்ள தூரமாக இருக்கும் அந்த அளவுக்கு அரிஷ் பெரியது விசாலமானது ஓஹமின் யாக்கூத்தின் ஹம்ரா அது சிவப்பு மாணிக்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும் அந்த அளவுக்கு பெருமதியில் உயர்ந்த ஒரு அரிஷ் தான் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அதே அல்லாஹு தல சொன்னா பிகை ரியாமதின் தேவானங்களை பிகை ரியமதின் தரோனகா நீங்கள் பார்க்கின்றீர்களே அப்படியான அந்த வானத்தை அல்லாஹத்தால் எந்த தூண்களும் இல்லாமல் படைத்திருக்கின்றான் அப்ப தூண் ஒன்றும் இல்லை ஏதாலையும் கட்டி நிப்பாட்டப்படல்ல அப்படியான வானம் விழாம எப்படி பாதுகாக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான் ஐயும் சிக்கு சம அந்த காரலாரது இல்ல அப்படி இதுனே வேறொடத்துல சொல்றான் பூமி மீ மீது வானம் விழாமல் அல்லாஹுதான் படு பிடித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் இப்போ தரோனகா என்று சொன்னது நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பூம் வானம்னு அர்த்தம் இவ்வளோ பெரிய வானத்தை நீங்க பார்க்குறீங்க இந்த தூணும் கிடையாது அல்லாஹ் இவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறான் இது எல்லாவுடைய மிகப்பெரிய குதிரத் சக்தியை காட்டுது ஆனால் சில உலமாக்கள் சில இப்ப நம்ம பாசரதி அல்லாஹூ தலானு போன்ற முஃபஸிங்க சொல்றாங்க நீங்க பார்க்கக்கூடிய தூண் இல்ல தூண் நிற்குதான் ஆனால் உங்களோட கண்ணுக்கு தெரியாத தூண்கள் அல்லாஹு ஏதோ ஒரு விதமான தூணெல்லாம் வச்சிருக்கிறான் உங்களோட கண்ணுக்கு தெரியுது இல்லை ஆனா சிறந்த கருத்து எந்த வித தூணும் இல்லாமல் படைத்திருக்கின்றான் சுமஸ்தால் அர்ஷ் இந்த ஏழு வானத்தை படைச்சு இவ்வளோ பெரிய பூமியெல்லாம் படைச்சதுக்கு பிறகு அவன் அரிசி பக்கம் அல்லாஹு தாலா பக்கம் சாடி இருக்கிறான் அரிசி பக்கம் இருக்கின்றான் அது எப்படி இருக்கிறான் உட்கார்ந்து இருக்கிறான் சாஞ்சி கொண்டு நின்று கொன்று அல்லாஹு அலம் அது எங்களுக்கு எப்படின்னு தெரியாது அல்லாஹுக்கு நாங்க எப்படின்னு ஒரு ஓமையை காட்டவும் முடியாது அல்லாஹ் அனைத்தை விட உயர்ந்தவன் கமர் இதே மாதிரி அல்லாஹூ தாலா சூரியனையும் சந்திரனையும் அல்ல வசப்படுத்திருக்கிறான் குல்லும் முசம்மா அவை அனைத்தும் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு நேரத்தின் பக்கம் அது ஓடிக்கொண்டிருக்குது ஒரு நேரம் வரும் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எப்போ உலகம் அழியுமோ அப்ப அந்த சூரியன் அனைத்தும் அறிஞ்ச் அழிஞ்சு போகும் வருஷம் தக்கார் இல்லகா என்று சொல்லான் சூரியன் தனக்குள்ள ஓடு பாதையில அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓடு பாதையில அது ஓடிக்கொண்டிருக்கவே அது அரிசிக்கு கீழே போய் ஒரு இடத்துல ஒன்று சேரும் லிமஸ்தக்கார் இல்லஹான்னு சொன்னா சில உலமா கொடுக்கிறது அதுக்கு அரிசிக்கு கீழே அதுக்குள்ள இடம் ஒன்று உலகம் கடைசியா போய் தான் நிற்கும் சூரியன் சந்திரன் அதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அங்கே போய் நிற்கும் இப்போ இங்கே அல்லாஹரா சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் என்னோட ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறோம்ன்ற அல்லாஹோத்தலா சொல்லுகிறானே சூரியன் சந்திரன் பெரிய கோள்களை சேர்ந்தது இது மிகப்பெரிய ஏழு பெருங்கோள்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கோள்கள்ல சேர்ந்தது எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது அதை கூட எல்லாஹூத்தலை வசப்படுத்தி இருக்கிறதெல்லாம் சொல்றான் அப்ப சில கோள்கள் அப்படியே தன்னுடைய இடத்துல இருந்து கொண்டிருக்குது அப்போ அவைகளையும் கூட அல்லா தன்னுடைய ஆதிக்கத்தில் தான் வைத்திருக்கின்றான் அப்போ அல்லாஹு தலா சொல்கிறான் இல்லா தஸ்ஜிது இஷாம் சிவலால் கமர் இன்னொரு இடத்துல சொல்றான் நீங்க சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜதா செய்யாதீங்க வஸ்ஜுதூல் இல்லா இல்லதே ஹால கஹுன் இன் குன் துமியாக தாபுதூன் அந்த அல்லாஹ் நீங்க வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் எந்த அல்லாஹ் வானத்தையும் பூமிய சூரியனை சந்திரன் அல்லா படைத்திருக்கிறானோ அந்த அல்லாக்கு நீங்க சுஜூது செய்யுங்க அதுக்கு பிறகு என்று அல்லாஹு தலாஹின் பல இடங்கள் சொல்லியிருக்கிறான் முஸ்ஸரா திம்பியாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளைக்குள்ளால அவனுடைய ஆதிக்கத்திற்கு கீழே வசப்படுத்தப்பட்டிருக்குது அல்லா லஹுல் ஹல் கொலாம் அவன்தான் படைக்கின்றான் அவன்தான் அவைகளை இயக்கி கொண்டிருக்கின்றான் தபாரக் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பர்சுத்தமான ரபுல் ஆலமீன் அல்லாஹ் உயர்ந்தவன் இஃப் அஸ்லாயா திலான்ல கும்பிலே காய ரொம்பிக்கும் தூக்கினோன் இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அவன் உங்களுக்கு இந்த ஆயத்துக்களை நல்லா விரிவாக்கி விசாலமாக்கி அழகாக்கி விளங் விலங்கப்படுத்தி அல்லாஹு இந்த ஆயத்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறான் எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குற நாயன் அவன் தான் படைக்கிறான் அவன் தான் பாதுகாக்கிறான் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆயத்துக்களை இப்படி அல்லாஹு விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறான் ஹைர் அதுக்கு பிறகு அல்லாஹூ தாலா ஆல்மோ உயர்ந்த ஆழத்தை பத்தி ஒரு ஆழம் அது ஒரு அகிலம் அது ஒரு உலகம் மேல உலகம் ஒன்று வானம் நட்சத்திரங்கள் கோள்கள் வானவெளி அதை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு பிறகே இப்ப ஆலமு சுஃப்லி கீழ உள்ள உலகத்தை அல்லாஹ் அல்லாஹா சொல்லுகிறான் அதை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான் எப்படி தன்னுடைய ஹெக்மத்தை கொண்டு தன்னுடைய கொண்டு ஒரு அழகான அமைப்பில் இந்த பூமியை படைச்சிருக்கிறத அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வகுுவல்ல மந்தல் ஆர்வ அலஃபீஹா ரவாசிய அன்ஹாரா அவன்தான் பூமியை அப்படியே விரித்து அல்லாஹூத்தலா அலஹாக அகலமாக நீளமாக அப்படியே விரித்திருக்கின்றான் ஜிபாலின் ராசியாத் இந்த மாதிரி வஜ அலபீஹா ரவாசிய அதில் அல்லாஹூத்தலா மலைகளை அப்படியே ஆணியகளை போன்று அந்த பூமி அ குலுங்காம இருக்கிறதுக்காக வேண்டி எப்போ அல்லாஹு தலா பூமியை படைச்சானோ அவள் பூமி குலுங்க தொடங்கிட்டது அது ஒரு தலைப்பாடு இல்லாமல் இருந்துச்சு அப்போ அல்லாஹத்தில் மலைகளை அதுக்கு மேலே முலைக்காம்புகள் போண்டு அந்த ஆணி போண்டு அல்லாஹத்தில் மலைகளை நட்டான் ஹாரா இதே மாதிரி அதுல ஆறுகளையும் நல்லா ஓட ஆறுகள் இந்த ஊற்று கண்கள் இதே மாதிரி ஓடைகள் இதெல்லாம் ஓட வச்சு பூமியும் அழகா செழிப்பாக அல்லாஹ் ஆக்கினான் வமிங்குல்லி சமராதி ஒவ்வொரு பழத்திலிருந்தும் அல்லத்துல ரெண்டு ஒரு ஜோடு ஜோடாக எல்லாத்தில் படைத்திருக்கிறான் அப்படின்னா பச்சை பழுத்தது அல்லது இனிப்பானது புளிப்பானது அல்லது ஆண் பெண் போன்றும் எல்லா ஜோடியாக அவைகள் எல்லாம் படைத்திருக்கின்றான் ஒவ்வொன்றும் பல்வேறு கலரில் பல்வேறு டிசைன்களில் பல்வேறு டேஸ்ட்டுகளில் எல்லாம் படைத்திருக்கிறான் இது அனைத்து அவனுடைய அத்தாட்சி அறிந்துள்ளது அது மட்டுமல்ல யோ குஷில் லைலன் நஹார் இரவை பகலால் எல்லாம் மூட செய்கிறான் அல்ல இரவை கொண்டு பகல மூட செய்கிறான் இரவு வருது பகல் அப்படி மூடப்பட்டுடும் பகல் வருது இரவு அப்படி மூடப்பட்டுடும் இரவுடைய இருள் போய் வெளிச்சமாகும் இரவு வந்தா பகலுடைய வெளிச்சம் போய் இருளாகிடும் இன்னஃக்கல ஆயாத்தினி ஃபக்கரும் இதுல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றதே தான் இதுல ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்கின்றான் நுணுக்கத்தை வச்சிருக்கிறான் ஒவ்வொன்றையும் பத்தி சிந்திச்சா அதை அறி அறிவித்து கொண்டிருக்குது என்னை படைத்த அல்லாஹூரன் இருக்கிறான் அவன் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று மக்கள் வழங்கி கொள்வாங்க அடுத்த அல்லாஹூர் தலை சொல்கிறான் இப்போ பூமியில் பல இடங்கள் இருக்குது பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசம் அதை விட வித்தியாசமாக இருக்கும் ஒரு மண் ஒரு கலர் இன்னொரு மண் இன்னொரு கலர் இதில் நல்லா விலைக்கும் இதில் நல்லா விவசாயம் உழைக்கும் அங்கால பக்கத்து பூமியில் முளைக்காது இதில் நல்லா மரக்கறி முளைக்கும் மலைக்கு வங்காளம் உழைக்காது கல் பாங்காக இருக்கும் அங்கால சோஃப்டா இருக்கும் இதில் நல்ல மணல் இல்லாம இருக்கும் மங்காலம் ஒன்றும் இருக்காது இப்படி எல்லா ஒருத்தர் வித்தியாசமாக படைத்திருக்கிறான் பூமிகளில் சின்ன சின்ன துண்டுகள் வித்தியாசம் பக்கத்து பக்கத்துல இருக்குது ஒவ்வொன்று ஒன்றை விட வித்தியாசமாக இருக்குது என்னங்கதான் இந்த இடத்துல தோண்டையெல்லாம் தண்ணி வராது அதுக்கு பக்கத்துல தோணால் தண்ணி வரும் எல்லாருக்கும் இதே மாதிரி அல்லாஹ் திராட்சை தோட்டங்கள் எல்லாம் உருவாக்குகிறான் வசர் உன் இதே மாதிரி கோதுமை நெல் கதிர்கள் போன்ற எத்தனையோ பயிர்கள் எல்லாம் முளைக்க செய்கிறான் சின்வான் வகை சின்வான் இதே மாதிரி பேரிச்சம்பழ மரங்கள் எல்லாம் முளைக்க செய்கிறான் அது கிளைகள் உள்ளதாகவும் இருக்குது சிலதுல கிளைகள் இல்ல ஒரே தண்டுல முளைக்குது சிலது அப்படியே பேரீச்சம்பள மரத்துல பல கிளைகள் வருது தண்டுகள் வருது இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக அல்லாஹாலம் அழைக்க செய்கிறான் இம் வாஹித் ஒரே விதமான தண்ணி தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஊத்தப்படுது டேஸ்ட்ல சுவையில் ஒண்டை விட ஒன்றை நாங்கள் சிறந்ததாக ஆக்குறோம் ஒரே மாதிரி தண்ணி தான் போடப்படுது ஆனா ஒன்று இனிப்பா இருக்குது ஒரே தோட்டம் தான் ஒரே மரம் தான் ஒரு ஒரு கிளையில் காய் டேஸ்ட் அடுத்த கிளையில் காய் இல்லாமல் இருக்கு புள்ளியா இருக்குது ஒரே தோட்டம் ஒரு மரம் இந்த ஒரு கொடியில் இனிப்பான திராட்சை இப்போ தோட்டங்களை தோட்டங்களே போட்ட போன விளங்குதே ஒரே தோட்டம் தான் பக்கத்து பக்கத்தில் மரம் இருக்குது நல்ல டேஸ்ட் டேஸ்ட்ன்னுல புலி அப்போ இதெல்லாம் எடுக்க அல்லாஹ் எல்லா ஊத்தாலாம் அப்படி செய்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க இதில் எல்லாம் அத்தாட்சி ஒன்று இருக்குது ஒரே தண்ணி தான் ஊற்றப்படுது அதுக்கு வேறு டேஸ்ட் இதுக்கு வேறு டேஸ்டான தண்ணி ஊற்றுறது இல்லை ஒரே மாதிரி டேஸ்ட் விட்ட தண்ணி தான் டேஸ்ட் வித்தியாசம் இனிப்பு புளிப்பு கசப்புன்னு வருது அல்லாருடைய குதிரத்து அது இதெல்லாம் தலை பழங்களில் தானியங்கள்ல அதனுடைய உருவங்கள் அமை வித்தியாசமாக்குறான் பழங்களை பார்த்தா இந்த இந்த பழம் ஒரு கலர் அது பக்கத்தில் இருக்கா சுவப்பாக இருக்கு அதுக்கு பக்கத்தில் பச்சை இன்னொரு பழம் ஒன்று இருக்குது மஞ்சள் கலர் இன்னொரு கலர் பிங்க் கலரில் இது மாதிரி ஒவ்வொரு கலர்ல எல்லா உத்தால பழங்களை உருவாக்குறான் இனிப்பும் இனிப்புலேயும் பல டேஸ்ட்டுகள் இருக்குது புளிப்புனால் பல விதமான டேஸ்ட்டுகள் இதே மாதிரி இலைகள் வித்தியாசம் இதே மாதிரி பூக்கள் வித்தியாசம் பூக்களுடைய மனங்கள் வித்தியாசம் இதெல்லாம் அல்லாஹுடைய குதிரத்து அல்லாஹு தலா தன்னுடைய சக்தியினால அல்லாஹ் வழியாக்குகிறான் இனிப்பாகவும் புளிப்பாகவும் கசப்பாகவும் சிலகாய் உரப்பாக இருக்குது இப்போ கொச்சிக்காய் எடுத்துக்கொண்டால் மிளகாய் ஆனால் அதுவும் சிவப்பு தான் இருக்குது எப்போலும் சிவப்பு ஒரு டேஸ்ட் இதோட டேஸ்ட் இதெல்லாம் எல்லாவுடைய குதிரத் அது ஒரே விதமான தண்ணி தான் ஊற்றப்படுது ஒரே விதமான மண் ஆனால் வரக்கூடிய பழங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வித்தியாசமாக இருக்குது இது அனைத்தும் அல்லாஹுடைய குதிரத்து மீது அறிவிக்கிறது அல்லாஹூ தால தான் இது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய சக்தியின் காரணமாக தன்னுடைய குதிரத்தை வச்சு அல்லாஹ் யார் அமைத்து கொண்டிருக்கிறான் இன்னஃபீதா அலிகிழ ஆத்தினி கௌமியா கிலோன் இதை யார் சிந்திச்சு பார்க்குறாங்களோ யோசிக்கிறாங்களோ ஆராய்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹூத்தாலா பெரிய அத்தாட்சிகளை அல்லாஹு தாலா இதில் வைத்திருக்கின்றான் போதுமா Okay, سبحان الله والحمد لله